வெல்கம் டு தமிழ் சினிபுட். மார்க்காண்டனி திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்படிப்பட்ட சமயத்தில் படக்குழு இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை சென்னையில் தற்போது நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிசந்தர், ஹீரோ விஷால், வில்லன் எஜே சூர்யா, இசையமைப்பாளர் மற்றும் பலர் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நிகழ்ச்சியில் கலந்து ரசிகர்களுடைய கேள்விக்கு பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் விக்ரம் அவர்கள் நடிப்பில் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்த துருவ நட்சத்திர திரைப்படத்தை படக்குழு கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த படத்துடைய அப்டேட்டை படத்துடைய இயக்குனர் ஜிவிஎம் சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்தில் ஹீரோனியாக நடித்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுடைய போஷனையே படத்திலிருந்து தூக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த படம் 4 வருடத்துக்கு முன்பு எடுக்கப்பட்டது. ஸோ இதனால் இந்த காலகட்டத்துக்கு போல படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்காக ஐஸ்வர்யா ராஜேஷருடைய போஷனையே படக்குழு தூக்கிட்டாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளே ஐஸ்வர்யா ராஜேஷும் விக்ரமுக்கும் இருக்கக்கூடிய காதலை தான் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. தற்போது அந்த பாட்டையுமே படத்திலிருந்து நீக்கிட்டாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் படத்திலிருந்து எடுத்துட்டாங்கன்னா. இதை கேட்ட ஜிவிஎம் மற்றும் விக்ரம் ரசிகர்கள் விக்ரமையே இந்த படத்திலிருந்து எடுத்துடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மீம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. ஸோ சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படத்துடைய கிளிப் வீடியோவை 6 லாங்குவேஜில் இன்று இரவு 12 மணிக்கு, அதாவது இன்று இரவு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ்னு மொத்தம் 6 லாங்குவேஜில் இந்த கங்குவான் திரைப்படத்துடைய கிளிப்ஸ் வீடியோவை வெளியிட போகிறாங்க. இந்த கிளிப்ஸ் வீடியோவில் சூர்யா அவர்களுடைய லுக் மற்றும் சூர்யா அவர்களுடைய கதாபாத்திரத்துடைய விஷயம் இந்த கிளிப்ஸ் வீடியோவில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே படக்குழு தரப்புலேருந்து வெளியிட்ட ஃபோட்டோக்கள் எல்லாமே பயங்கர மாசாக இருக்குது. ஸோ கிளிப்ஸ் வீடியோவும் பயங்கர மாசாக இருந்தால் கண்டிப்பாக பாகுபலிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஹைப்புள்ள படமாக இந்த படம் மாற வாய்ப்பு இருக்குது. நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சாக படக்குழு ஜூலை 28ஆம் தேதி சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் வைக்க போகிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி சன் பிக்சர் தரப்பிலிருந்து புதிய வீடியோவை வெளியிட்டு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சாக படக்குழு ஜூலை 28ஆம் தேதி சென்னையில் நடத்த போகிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயிலர் திரைப்படம் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஹீரோனியாக ரமணா ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் முக்கியமான தோற்றத்தில் மோகன்லால், சிவர் ராஜ்குமார் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பேனிந்திய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள், 2 சிங்கிள் தற்போது வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜூலை 28ஆம் தேதி இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஆல்பத்தையும் இந்த படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லரையும் படக்குழு ரிவீல் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு இரட்டிப்பாக எகிரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ விக்ரம் வசூலை முறியடிக்கிறதுக்காக ஜெயிலர் திரைப்படத்துடைய ப்ரொமோஷனை பேனிந்திய லெவலில் ரஜினிகாந்த் பண்ண போகிறதாவும் தகவல் வெளியாகிருக்கு. நடிகர் விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்படப்பட்ட சமயத்தில் அதே நாளில் தெலுங்கில் பாலையா அவர்களுடைய பகுவந்தா கிராசியா அப்படிங்கிற ஒரு கன்னட தெலுங்கு திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகிறதா பரபரப்பு தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே வாரிசு துணிவு ரிலீஸ் ஆகிற அதே நேரத்தில் தான் பாலையா அவர்களுடைய படமும் வந்து அங்கே ரிலீஸ் ஆனிச்சு. இதனால் வாரிசு துணிவு திரைப்படத்துடைய கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா வசூல் வந்து கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிச்சு. ஸோ தற்போது பேனிந்திய படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகிற லியோ திரைப்படத்து கூட அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால லியோ படத்துடைய ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் ஓவர்சீஸ் வசூல் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை லியோ திரைப்படத்துடைய ரிவ்யூ நல்லா வந்து பாலையா படத்துடைய ரிவ்யூ மோசமாக வந்தால் அது லியோ படத்துக்கு சாதகமாக அமையும். ரெண்டு படத்துக்கும் ரிவ்யூ பாசிட்டிவாக வந்தால் ரெண்டு படமும் வசூலில் மிகப்பெரிய சாதனை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தெரிய பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.